ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக ஒன்றும் இல்லை, சும்மா சாதாரணமாக ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கலாங்கிறதுக்காக தான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்டைட்டில் வந்து அஞ்சு படத்துக்கு பண்ணியிருக்கோம், ட்ரையாங்கிள், சூசைட் ஸ்குவாட், ஜோக்கர், ஷெர்லாக் ஹோம்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்னன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இன்ட்ரடக்ஷன் வீடியோ, சேனலை பற்றி சொல்லலான்னு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் அந்த சேனலை பற்றி சொல்லியிருப்பேன், அதாவது இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்லியிருப்பேன். அது வந்து நீங்கள் வந்து சில கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸிக்கும் பிளாக் பேண்டருக்கும் தமிழ் சப்டைட்டில் கொடுங்கன்னு. அந்த விஷயம் கமெண்ட்ல போட்டது பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா சேனல் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ல கேட்கறதே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அடுத்து நான் அதுக்கு தான் பண்ண போறேன். கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸிக்கும் பிளாக் பேண்டருக்கு கண்டிப்பா சப்டைட்டில் நம்ம பண்ணலாம். அடுத்து அதை அப்லோட் பண்ணலான் இருக்கேன். அடுத்து ஃபர்ஸ்ட் பிளாக் பேண்டருக்கு நம்ம பண்ணலாம், அடுத்து நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸிக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிளாக் பேண்டர் வந்து மார்வல் மூவி. நானும் ஒரு மார்வல் ஃபேன்டா, ஆல்ரெடி அது முன்னாடி போட்டிருக்கணும், எனக்கு சரியா இப்போ டைமிங் வரல, அதனால கண்டிப்பா அடுத்து நான் அந்த படம் தான் அப்லோட் பண்ண போறேன். கண்டிப்பா பிளாக் பேண்டருக்கும் நம்ம அப்லோட் பண்ணலாம், கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸிக்கும் பண்ணலாம். ஸோ நீங்கள் கமெண்ட்ல அந்த விஷயத்தை கேட்டதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அதுக்கே உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன், அதுக்காக இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கலான்னு இருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அது ஒரு டர்க்கிஷ் ஃபிலிம், அயலா தி டாட்டர் ஆஃப் வார், 2017 வந்த படம் அது. அந்த படத்தை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த படம் வந்து ஒரு படம் இல்லைங்க, இது ஒரு காவியம்னே சொல்லலாங்க, காவியங்க, அப்படி இருக்குங்க அந்த படம். ஒரு அப்பா மகளுக்கு உண்டான பாசத்தை வந்து அந்த படம் வந்து அந்த அளவுக்கு சொல்லியிருக்குங்க, அந்த அளவுக்கு எமோஷனலா சொல்லியிருக்குங்க. அற்புதமான ஒரு படங்க, பார்க்க வேண்டிய ஒரு படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அப்பாவுக்கு அந்த மகளுக்கு உண்டான பாசத்துக்கு இருக்கு, அதை அவங்க வச்ச இடம் பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது அவ்வளோ அற்புதமா இந்த படத்துல வந்திருக்கும். இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்லேயோ கிடையாது, ஹாலிவுட்டே கிடையாது இந்த படம். ஏன்னா இதை பத்தி இப்போ இந்த இடத்துல பேசுறேன்னா, இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தை வந்து எல்லாருமே பார்க்கணும், மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய படங்கள்ல இதுவும் ஒன்றும். ஆல்ரெடி இந்த படத்துக்கு நான் சப்டைட்டில் ரெடி பண்ணியிருந்தேன், ஆனால் அதில் சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் அதையும் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான், இந்த படத்தை உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளாக் பேண்டருக்கும் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸிக்கும் சப்டைட்டில் முடிச்சுட்டு நம்ம அடுத்து அந்த படத்துக்கு நம்ம வரலாம் அப்படிங்கிறதுக்காக, சும்மா அந்த வீடியோவில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ, பெருசாக எதுவும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.